everyone, welcome to our channel. In the video la chapter 14 statistics la exercise 14.1 la third sum paaka porom. The following distribution shows the daily pocket allowances of children of a locality. Illa enna kuduthirukanga na daily pocket allowances of the children vandu kuduthirukanga. The mean pocket allowance is 18 rupees. அதே மாதிரி மீன் பாக்கெட் அலவன்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா ஃப்ரீக்வன்சியில் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து அவங்க எஃப்னு வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த எஃப் வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எஃப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கிளாஸ் மார்க்ஸ் எக்ஸ்ஐ வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிளாஸ் மார்க்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, கிளாஸ் மார்க் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை 2, விச் இஸ் ஈக்குவல் டு 11 ப்ளஸ் 13 பை 2, 24/2 வரும், விச் இஸ் 12. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் மிட் வேல்யூ வந்து 12, அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ 13க்கும் 15க்கும் என்ன வரும்னா 14 வரும், இதுக்கு 16, இதுக்கு 18, இதுக்கு 20, இதுக்கு 22, இதுக்கு 24. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ டிஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அசியூம்டு மீனை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ அசியூம்டு மீன் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ஐ வேல்யூலேருந்து தான் வந்து இந்த அசியூம்டு மீன் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது மொத்தம், 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. ஸோ 7 இருக்கும் போது நம்ம ஈஸியாக வந்து ஸ்பாட் அவுட் பண்ணிடலாம். இப்போ 18 தான் வந்து நம்மளுக்கு இந்த அசியூம்டு மீனாக எடுப்போம். ஏன்னா 18க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணு நம்பர் இருக்குது. அதே மாதிரி 18க்கு கீழே பார்க்கும் போது 1, 2, 3 மூணு நம்பர் இருக்குது. ஸோ அசியூம்டு மீனாக நான் எதை எடுத்துக்க போகிறேன்னா 18 தான் வந்து எடுத்துக்க போகிறேன். அசியூம்டு மீன் ஈக்குவல் டு 18. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வந்து டிஐ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், விச் இஸ் 12 - 18 = -6. அடுத்தது 14 - 18 = -4. 16 - 18 = -2. இது வந்து 0. 20 - 18 = 2. இது வந்து 22 - 18 = 4. அதே மாதிரி 24 - 18 = 6. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எஃப்ஐ வேல்யூவையும் இந்த டிஐ வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ எஃப்ஐக்கோ 7 - -6 வந்து -42, அதே மாதிரி 6 - -4 வந்து -24, 9 - -2 -18, இது 0. அப்புறம் எஃப் இன்ட்டு டூ எஃப். அதுக்கப்புறம் 5 - 4 = 20 - 4 - 6 = 24. ஸோ இப்போ நம்ம இதோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இதோட சம்மேஷனும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்டிக்மா எஃப்ஐயோட சம்மேஷன் வந்து f+44. அதே மாதிரி இதோட சம்மேஷன், ஸ்டிக்மா எஃப்ஐ டிஐயோட சம்மேஷன் வந்து 2f-40 வந்து நம்மளுக்கு ஸ்டிக்மா எஃப்ஐ டிஐயோட சம்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸ் பார் வேல்யூவில் அப்படியே எக்ஸ் பார் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், a+stigma fi di/stigma fi. இப்போ இதுக்கு வந்து அவங்க மீன் வந்து கொடுத்துட்டாங்க, 18 = அசியூம்டு மீன் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், 18 + stigma fi di வந்து என்னன்னா 2f-40 பை ஸ்டிக்மா எஃப்ஐ வந்து f+44. ஸோ இந்த 18 இங்கே இருக்கும், இந்த பக்கம் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த 18 - 18 ஆகிடும், ஈக்குவல் டு 2f-40 பை f+44 இருக்கும். 18 - 18 0, ஈக்குவல் டு 2f-40 பை f+44. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, 0 × f+44 0 = 2f-40. தட் இஸ் 2f = 40. நான் வேரியபிளை வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன், நம்பர் கான்ஸ்டண்ட்டை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ f = 40/2.
2, so f equal to 20. 2 ones are, idu 2, 20 times poho. Therefore, the value of frequency f equal to 20. So, idhe way vandu namba direct method use paniyo vandu solve pannala. Solve pannala vandu namalukku idhe answer dhaan varum. Frequency oda value dhaan varum. Step deviation method use panni namba solve pannala. Indha f oda value 20 dhaan vandu namalukku varum. Ippo inga direct method la vandu namma enna pannuvona indha x ayum f ayum vandu appadiye multiply panni namba eluduvom. Na vandu ippo direct method la ungalku solve பண்ணி காட்டுறேன் இப்போ direct method எடுத்துக்கும்போது இப்போ xi value வந்து நமக்கு நான் xi யோ fi values மட்டும் எழுதிக்கிறேன் பட் ஆனா நீங்க solve பண்ணும்போது அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது full class interval எல்லாத்தையும் எழுதி அதுக்கு அப்புறம் xi and fi values எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும் நான் வந்து இப்போ வெறும் xi and fi values மட்டும் எழுதி solve பண்ணி காட்டுறேன் xi க்கு வந்து 12 14 16 18 20 22 and 24 அதே மாதிரி fi க்கு வந்து என்னென்ன கொடுத்திருந்தாங்க 7 6 9 13 f 5 and 4 சோ இதோட சம்மேஷன் பாக்கும்போது நமக்கு என்ன வரும்னா 44 plus f வந்து நமக்கு வரும் சோ இப்போ அடுத்து நாம என்ன கண்டுபிடிக்கணும் fi xi வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் 12 into 7 84 14 into 16 14 into 6 84 வரும் அதே மாதிரி 16 into 9 வந்து 144 18 into 13 வந்து 234 20 f 22 into 5 வந்து 110 அதே மாதிரி 24 into 4 வந்து 96 சோ இப்போ இதோட சம்மேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் fi xi கண்டுபிடிக்கும் போது 752 plus 20 f வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா வந்து x பார் ஈக்குவல் டு ஸ்டிக்மா fi xi பை ஸ்டிக்மா fi ஸோ இப்போ x பாரோட வேல்யூ கொஷனில் கொடுத்துட்டாங்க 18 அப்புறம் ஸ்டிக்மா fi இன்ட்டு xiக்கு வந்து 752 பிளஸ் 20 f அதே மாதிரி ஸ்டிக்மா fi வந்து 44 பிளஸ் f ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 18 இன்ட்டு 44 ப்ளஸ் எஃப் வரும் ஈக்குவல் டு 752 ப்ளஸ் 20 எஃப் இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் இது நம்மளுக்கு தெரியும் 18 இன்ட்டு 44 792 ப்ளஸ் 18 இன்ட்டு எஃப் வந்து 18 எஃப் ஈக்குவல் டு 752 ப்ளஸ் 20 எஃப் இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும் 792 மைனஸ் 752 ஈக்குவல் டு 20F மைனஸ் 18F 792 மைனஸ் 752 வந்து என்ன வரும் 40 வரும் ஈக்குவல் டு இது வந்து இது நடத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 2F வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எஃபோட வேல்யூ 40 பை 2 which is equal to f equal to 20. So, எந்த method use பண்ணாலுமே நம்மளுக்கு frequency value வந்து சேமாதான் வந்து கிடைக்கும் எப்படி mean value வந்து சேமா கிடைக்குதோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு frequency கிடைக்கும் என்னன்னா இதில் கொஞ்சம் bigger number வருது அதனால தான் வந்து நம்ம direct method use பண்ணாமல் assume mean method use பண்ணுறோம் இன்னும் step deviation method யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி சிலபஸில் இல்லாதனால நான் step deviation method வந்து உங்களுக்கு solve பண்ணி காட்டல இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ